புது வருஷத்தில் நிறைய பேர் ஜிம்முக்கு போகலான்னு ஐடியா பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறையா வீடியோஸில் யூடியூப்லலாம் பார்க்கும்போது அப்படியே செம்மையான அல்ட்ரா ஜிம் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஜிம்லாம் ஜாயின் பண்ணணும், அப்போ தான் நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் எது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த ஜிம்மே போங்க. முக்கியமாக வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுவே போதும். ஒரு பேசிக் ஜிம் போனால் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பட்ஜெட். ஒரு லோக்கல் ஜிம்னா உங்களுக்கு பொதுவாக ஒரு 500 ரூபாய் ஒரு ஆவரேஜாக இருக்கும். ஸோ அதுவே போதும் உங்களுக்கு. அந்த ஃபீ மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே உங்களோட ஜிம் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணுற வரைக்கும் தான் ஜிம் ஃபீஸை பற்றி யோசிப்பீங்க. ஆனால் ஜிம் ஃபீஸுன்றது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு டயட் இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சசரிஸ் ஏதாவது வாங்கலாம்னு நினைப்பீங்க ஜிம்முக்காக. ஸோ முக்கியமாக டயட்லேயே உங்களுக்கு நிறையா காசு செலவாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒழுங்காக நியூட்ரிஷனை பற்றி தெரியலன்னா நீங்கள் சப்ளிமெண்ட் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு கூட ஐடியா பண்ணுவீங்க, அதுக்கும் செலவு ரொம்ப அதிகமாகும். ஸோ முடிஞ்சளவு காசு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியான ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணுங்கள். லோக்கல் ஜிம்லலாம் பார்த்தா நீங்கள் 1 மந்த் கூட ட்ரை பண்ணலாம், செலவு கம்மியாக தான் ஆகும். அது ஒருவேளை பிடிக்கலன்னா கூட நீங்கள் வேறு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ரொம்ப பெரிய ஜிம் ஜாயின் பண்ணிங்கன்னா செலவு ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஜாயின் பண்ணிங்கன்னா 6 மந்த்ஸ் இல்லை 1 இயருக்கு அப்புறமா தான் உங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நல்ல பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுனாலே போதும். பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, டபுள் பார், சிங்கிள் பார், டம்பிள்ஸு, பார்பிள்ஸ் இந்த மாதிரி விஷயம் மட்டும் இருந்தாலே போதும். இது பொதுவாக எல்லா ஜிம்லேயுமே இருக்கும். கேபிள் வேணும், ஒரு ஹைட்ராலிக் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை எண்டெல்லாம் யோசிக்க வேணாம். பேசிக்ஸ் மட்டும் பாருங்கள், அது உங்களுக்கு பக்காவாக இருக்கும். பொதுவாக அந்த ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஷோக்காக தான், அது அவ்வளோ பயங்கரமான ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் தராது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்றதுலாம் இருக்குது. இன்னொரு ப்ரோ டிப், அந்த ஜிம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு பீக் அவர்ஸில் போய் பாருங்கள். ஜிம் க்ரௌடடாக இருக்கும்போதுமே அங்கே இடம் கரெக்டாக இருக்கா, இல்லை ஓவர் க்ரௌடடாக இருக்கா, இல்லை ஓவர் க்ரௌடடாக இருக்கும்போதுமே உங்களுக்கு வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பத்தாமல் போயிடக்கூடாது நிறையா பேர் இருந்தாலும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அப்படி பீக் ஹவர்ஸில் உங்களுக்கு கூட்டமாக இருக்குது, இல்லை ஒரு மார்னிங் ஒரு 6 மணி 7 மணிக்கு கூட்டமாக இருக்குது, ஆனால் அதுவே ஒரு 5 மணி 5.5 மணிக்கெல்லாம் ஜிம்மு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜிம்மை சூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். சீக்கிரமாக போனால் ஜிம்மு ஃப்ரீயாக இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும்னா விலையும் கம்மியாக இருக்குது அந்த ஜிம்லன்னா அந்த ஜிம் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு போகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுவும் சில லோக்கல் ஜிம்லலாம் ஒரு நாளைக்கு 2 தடவை கூட ஜிம்மை யூஸ் பண்ணி விடுவாங்க காலையில் ஈவினிங்னு. ஸோ அதெல்லாம் கேட்டு பாருங்கள். நான் ஏசி ஜிம்மில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா அது நல்ல வென்டிலேஷன் இருக்கும், கொஞ்சம் பொதுவாகவே ஓப்பனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லைட்டு நல்லா காற்று அதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கான்றத பாருங்கள். ஒருவேளை பட்ஜெட் உங்களுக்கு இஷ்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஹைஎன் ஜிம்மில் கூட ஜாயின் பண்ணலாம். ஆனால் லோக்கல் ஜிம்மில் இருக்கக்கூடிய பிரச்சனை பொதுவாக பொண்ணுங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்காது, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு லோக்கல் ஜிம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஜிம் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஒத்து வருது அப்படின்றத பாருங்கள். அது எல்லாத்துக்கும் மேலே எது உங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நடந்தே போகிற மாதிரி நடந்து போனால் கூட ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஜிம் இருக்குன்னா அங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா முக்கால்வாசி நாள் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணலானே தோணாது, நம்மளாக தான் புஷ் பண்ணி ஒரு மோட்டிவேஷனில் தான் போகணும். ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour நீங்கள் ஜிம்முக்கு போயிடுற மாதிரி அது பக்கமாக இருக்கணும். நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கே ஒரு 3/4 hour ஆகும்னா அது உங்களுக்கு மைண்ட் மாறிடும். ஸோ டக்குன்னு ரீச் ஆகிற மாதிரி பக்கத்துலேயே இருக்க ஒரு ஜிம்மை பாருங்கள். தட்ஸ் இட். இதே மாதிரி ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜிம்மில் ஜாயின் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜிம், டயட், இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.